எல்லா மாநிலத்திலும் இந்தியை ஆதரிப்பாங்க எதிர்க்க மாட்டாங்க, எல்லா மாநிலத்திலும் ஜிஎஸ்டி ஆதரிப்பாங்க எதிர்க்க மாட்டாங்க. அப்போ நான் எதிர்க்கக்கூடாதா? எல்லாரும் என்ன சொல்றது இப்போ புரியல, எல்லாரும் பைத்தியக்காரனா தான் நீங்களும் பைத்தியக்காரன் ஆயிருவீங்களா? எப்படி எல்லாரும் அம்மனமாக இருந்தால் நானும் அம்மனமாக இருக்கேன்னு தெரியுவீங்களா? இது ஒரு பைத்தியக்காரது, எது சரியோ அதான் செய்யணும். உலகத்துக்கு வழிகாட்டியவன் தமிழன், இதுலேயும் வழிகாட்டுவான். இந்தியாவில் எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா அநீதியும் முதல்ல ஏத்தினா இந்திய நிலங்களிலே இருக்கிற தூய இனம் பியூர் ரேஸ் தமிழன் மட்டும்தான் இருக்கான். எல்லாம் கலப்பினங்கள், கலப்பு மொழிகள். இது தெரியாதா உங்களுக்கு? எல்லாரும் ஏத்துக்கிட்டான், எல்லாரும் ஏத்து, எல்லாரும் செத்து போயிட்டா நீங்க செத்துருவீங்களா இல்லை உயிரோடு இருப்பீங்களா? இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. என் தகுதியை நான் தகுதியானவன் இல்லையான்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் வேலையை பாருன்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஓ வேலையை பாரு, நான் படிக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தகுதியை நான் தேர்வு பண்ணிக்கிறேன், அவன் உலகத்தில் எங்கேயும் போய் மருத்துவம் பார்க்கணும்னா என் மக்களுக்கு பார்த்தா போதும். அதை சொல்லுவதற்கு துணிஞ்சு முடிவெடுக்க இங்கே இது இல்லை. நீட்டில் விளக்கலி விளக்கி விடு, நீட்லேருந்து என்னை நீட்டை விளக்கி விடு, இல்லை என்னை விளக்கி விடுன்னு ஒரு சண்டையை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. வாசலில் நிற்க வச்சு தலைமுடியை விரிக்க விட்டு மூக்குத்திய கழட்டு, தொங்கட்டான கழட்டு, துப்பட்டாவை எடு, சுடிதாரில் இருந்து பெரிய கை போட்டிருந்தா இதை நறுக்கி விடுறது, கடைசியாக தாலியை கழட்டிட்டு தாலிக்குள்ள மூக்கத்திக்குள்ளே பிட்டை வச்சு கொண்டு போக முடியும்னு நம்புகிற என் நாடு, இத்தினீண்டு மூக்கத்திக்குள்ளே உங்களுக்கு பிட்டை மறைச்சிட போக முடியும்னு நம்ப சொல்லுது. அதையும் நான் நம்புகிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது. நேர்மையாக தான் வாக்குப்பதிவு நடக்குது, அதையும் நம்புங்கங்குது, அதையும் நம்புகிறோம். இது மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான நிர்வாக முறை எங்கேயாவது இருக்கா? பாரு, ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எல்லாத்தையும் கலெக்டர் உள்ளே போய் நம்ம பிள்ளைகளை தேர்வு எழுத சொன்னால் என்ன மனநிலையில் எழுது? இது எப்படிப்பட்ட, எப்படியும் நீங்கள் மருத்துவர் ஆயிடக்கூடாது என்பதை தவிர இது எதற்கு வாய்ப்பு அளிக்குது? நீட் எழுதணும், பிறகு எக்ஸிட் எழுதணும், என்ன கொடுமை! எவ்வளவு கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம். ஒரு இது மாதிரி ஒரு கொடுமை எங்கே இருக்குது? இப்போது அப்போ 12ஆம் வகுப்பில் நான் ப்ளஸ் டூவில் அதிகமாக படித்து மதிப்பெண் வாங்குது பயனற்றது என்றால் எது பள்ளிக்கல்வித்துறை எதுக்கு மதிப்பெண் போடுது? எதுக்கு இந்த பாடமுறை எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு நேரடியாக நீட் எழுதி போங்க? நான் 12 வருஷம் நீட்டே படிச்சுட்டு இருந்திருப்பேன்ல, அதுக்கான கல்வியே உருவாக்கிட்டு போயிடலாம்ல. நீட்டை கொண்டு வந்து அதுக்கு ஒரு தனி பயிற்சி, அதுக்கு பல லட்சங்கள் பணம் பறிக்கிற, அதற்கு அது உதவுதே ஒழிய, கல்வியை மேலும் மேலும் வர்த்தகமாக்கி கொண்டு வியாபாரமாக்கி கொண்டு போவதற்கு உதவுதே ஒழிய, இது எங்கே கல்வியின் தரத்தை உயர்த்துது? எங்கே உயர்த்துது? கல்வியை மருத்துவத்துறையை முழுக்க முழுக்க வணிகமயமாக்கி தனியார் முதலாளிகள் கையில் கொடுத்துட்டு நான் தரமான மருத்துவரை உருவாக்குகிறேன் அரசு சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான வேடிக்கை என்பதை அன்பிற்குரிய என் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாட்டில் மட்டும் எவ்வளவு கொடுமை நடக்குது! விரும்பிய கல்வியை கற்க முடியாத ஒரு கொடுமை. இதில் புதிய கல்விக் கொள்கை, 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்று நீட்டு தேர்வை எழுதி அதில் தோற்றுவிடுவோமோ என்கிற அந்த அச்சத்தில் அதை கூட அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத மனமுதிர்ச்சி, அவ்வளோதான் நம்ம பிள்ளைகளுக்கு மன உறுதி இருக்கு. அந்த பிள்ளைகளே உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு இருக்கு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு இருக்கு, 8ஆம் வகுப்பில் இருக்கு. கொத்து கொத்தாக நம் பிஞ்சு பிள்ளைகள் கருகி உதிர்ந்து விடுவார்கள் இந்த கல்வி முறையெல்லாம் வந்தால். சரி, அப்போ இந்த 12ஆம் படித்த பிள்ளைக்கே முதிர்ச்சி இல்லை, அதெல்லாம் கோழைத்தனம், அதெல்லாம் பெற்றோர்களின் தவறு என்று சொல்கிற பெருமக்கள் இப்போ 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எழுதும்போது இந்த பிள்ளைகளுக்கு என்ன மன முதிர்ச்சி? 8 வயதில் நீங்கள் பொதுத்தேர்வு எழுத சொல்கிறீங்க. உலகத்தில் முதலிடத்தில் கல்வியில் இருக்கிற தென்கொரியா 8 வயதில் தான் 1ஆம் வகுப்பிலேயே பிள்ளைகளை சேர்க்குது. இது எவ்வளவு கொடுமையானதுங்கிறத பாருங்கள். இதனால தான் நாங்கள் இந்த நீட்டு கல்வி முறையை, இந்த தேர்வு முறையை நீக்குங்க, பழைய முறையே போதுமானது. அப்படி என்றால் நீங்கள் ஆட்சியாளர்கள் நீட்டுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று வராத மருத்துவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள், தகுதியான மருத்துவர்களாக தேசமாக ஏற்கவில்லை என்று ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்தது போல மொத்த மருத்துவரும் தகுதி இழப்பு செய்து எல்லாரையும் வெளியேற்றி விட்டுருங்க. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் இந்த கொஞ்ச நாளைக்கு நாங்கள் கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிடுவோம், அப்புறம் இந்த மாத்திரை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த மருத்துவர்களும் காலாவதி ஆகிட்டாங்கன்னு ஒரு தடவை சொல்லுங்கள். அப்போ அந்த மருத்துவர்கள் தரமானவர்கள், அதே அந்த கல்வி முறையில் படித்து வந்த மருத்துவர்கள் தரமானவர்கள், எங்கள் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு படித்து நுழைவுத் தேர்வு எழுதி உள்ளே போய் மருத்துவராக தரமற்றவர்கள் ஆயிடுவாங்களா? எப்படி? இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த சட்டங்களை வகுக்கிறவர்கள் எந்த கல்வி படித்தார்கள் என்று எவனுக்கும் தெரியாது, எந்த தேர்வு எழுதினார்கள் என்று எவனுக்கும் தெரியாது. நம்ம ஒன்று வேணால் செய்யலாம், எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு, அல்லது இந்த நீட் மாதிரி ஒரு தேர்வு வச்சு எழுத வச்சால்
நாட்டில் மிக தகுதியான அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதில் முதல் தேர்வை ஐயா மோடி எழுதணும், அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் எழுதணும். எழுத சொல்லுங்கள். ஐயா சுப்பிரமணிய சாமியே சொல்கிறார், இந்த மோடிக்கு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார அறிவே இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய பின்னடை வந்துடுச்சு, பொருளாதார வீழ்ச்சி வந்துடுச்சுன்னு அவங்க கட்சியிலே இருக்கிற பெரிய தலைவரே சொல்கிறார். அதுதான் நாங்களும் சொல்கிறோம். ஒரு தடவை நீங்கள் ஒரு தேர்வு வச்சு எழுதி காட்டுங்க. சூர்யாவுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடில் எல்லாருமே ஆதரவாக இருக்கணும். அந்த கருத்து வந்து ஏற்புடையது. அவர் மனச்சான்றிலிருந்து பேசுகிறார், எல்லாருடைய உணர்வையும் பேசுகிறார். அவர் புகழ்பெற்ற திரை கலைஞராக இருக்கிறனால அதை அவரை போய் நீங்கள் மிரட்டுறீங்க, அச்சுறுத்துறீங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னை ஒரு தடவை மிரட்டி பாருங்களேன். என்னது, அவருக்கு முன்னாடியிருந்து பேசிட்டுருக்குறேன், ஒரு தடவை மிரட்டி பாருங்கள். என்ன வருமான வரி சோதனை போடுவீங்க, பயந்துருவார்னா சோதனை போடுங்க, ஒரு தடவை போடுங்க. இது ஒரு கருவியாக நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஆகுனா நான் இன்கம் டேக்ஸ் ரைடு போட்டுருவேன் அப்படின்னு. அப்படின்னா எப்படி? அவர் கருத்து நியாயமானது. அவரே சொல்கிறார் பாருங்க, அகரம் இந்த அறக்கட்டளையிலேருந்து இந்த நீட்டு வந்ததுலேருந்து ஒரு பிள்ளையே கூட அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற வைக்க முடியலன்னா அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் யார்? படிக்க வசதியற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த மருத்துவ கனவே இருக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கனவே வரக்கூடாதா? என்னை கேட்பாங்களே, சீமான் முதலமைச்சராக ஆசைப்பட்றான். தமிழனுக்கு முதலமைச்சராகனு ஆசையே வரக்கூடாது. ஏன் விஜயகாந்த் முதல் என்ன விஜயகாந்த் நீங்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டீங்களா? ரஜினிகாந்த் யாரும் கேட்கல, சீமானை ஏன் கேட்குறாங்க? தமிழனுக்கு இந்த நாட்டை ஆளணுங்கிற ஆசை வந்துடவே கூடாது. அது ஒரு நக்கல் அடித்து கேவலப்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு அது மாதிரி மருத்துவமாராகனு ஆசை இருக்கக்கூடாதா? இதெல்லாம் ஒரு கொடுமை இது. அதனால் அவர் சொல்கிற கருத்து நியாயமானது. ஆதரித்த நீதிபதிகளுக்கு என்னுடைய நன்றி. எதிர்க்கிற நீதிபதியில் கருத்தை பார்த்துக்கிருக்கேன், அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் ஒரே கேள்வி, நாம் தமிழர் வரை வரைக்கில் மீண்டும் நுழைவுத்தேர்வு கொண்டு வருவோம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம். மீண்டும் நுழைவுத்தேர்வில் ஏற்கனவே இருக்கிற நுழைவுத்தேர்வை இது பண்ணுவோம், நீட்டு தேர்வு தேவையில்லைங்கிறோம். ஏற்கனவே இருக்கிற நுழைவுத்தேர்வு அவங்க படித்த பிள்ளைகள் படித்த அதே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உள்ள கேள்விகளை கேட்டு இது பண்ணுறது, அது ஏற்கனவே இருந்த முறை தான். வேணாலும் அதையும் வேணால் நீக்கி விடுவோம். நீங்கள் வந்து படித்து வரீங்களா? திமுக வந்து ஒவ்வொன்றையும் எப்படி தான் செய்யுது. இப்போ ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சு பேசியதே ஐயா கலைஞர் அவர்கள் தான். திருப்பி எங்களோட சேர்ந்து ஸ்டெர்லைட்டுக்கு போடாது. மீத்தேன் ஈத்தேனை கையெழுத்திட்டு கொண்டு வந்தது அவங்க தான். ஆனால் திருப்பி நம்மளோட போராடு. அது மாதிரி தான் இந்த நீட்டை. இப்போது அதை விடுங்க, தெரியாமல் அனுமதிச்சிட்டிங்க. ஆனால் உங்கள் கட்சியில் கூட்டணியில் உங்கள் ஆதரவிலே வெற்றி பெற்ற ஐயா கார்த்திக் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் நீட்டை நான் வரவேற்கிறேன், நீட்டு வேண்டும் என்கிறார். இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? கூட்டணியிலிருந்து வெளியேறிவீங்களா? கொள்கையில் நேரெதிர் முரண்பாடுகளை வைத்திருக்கிற கருத்தை வச்சிருக்கிற கட்சியோட கூட்டணி சேர்ந்து எப்படி நீங்கள் மேடைக்கு மேடை நீட்டை ஒழிப்பேங்கிறீங்க, அவங்க மேடைக்கு மேடை நீட்டு வேணுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வேடிக்கையான ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஏமாற்று பாருங்கள். அதே தான் அவங்க ஒவ்வொன்றிலையும் சொல்கிறாங்க. இப்போ கச்சத்தீவு எடுத்துக்கிட்டாலும் இதே தான் நிலைப்பாடு. அப்போ அது ராகுல் காந்தியை வச்சு நாங்கள் சொல்ல சொன்னோங்கிறோம். அதே ராகுல் காந்தி நீட்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தான் சொல்கிறார் வெளியே, நான் வந்தால் அந்த நீட்டு கொடுமையை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்ல. சரி, இறந்து போன எங்கள் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆறுதல், என்னுடைய பெரிய வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன், ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லையே. நீட் தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டதா தெரியல. அதைத்தான் தமிழக அரசு சொல்லுது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த நீட்டில் நமக்கு ஒரு கால விளக்கு பெற்றுக் கொடுத்தாங்க, அதை இந்த அரசு செய்ய தவறிடுச்சு. அவன் அமைச்சர் சொல்கிறார் பாருங்கள், அவங்க விளக்கு கேட்கலையே, எங்களுக்கு தமிழில் எழுதுகிற வாய்ப்பை தான் கொடுங்கன்னு கேட்டாங்களே ஒழிய நீட்லேருந்து எங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்கலேங்கிறாங்க. அது வழக்கு இருக்குது உச்சநீதிமன்றம், அந்த வழக்கை விரைந்து நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு கூட முனையலைங்கிறதான் நம்மளுடைய வருத்தம். ஆனால் மாறி மாறி இவர்கள் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பது மக்களை ஏமாற்றுகிற ஒரு இழி செயலாக தான் நான் அதை பார்க்குறேன். அதான் அரசியல் அரசியல் சாசனத்தையே இவங்க வந்து அறவே மதிக்கலை. 22 மொழிகள் வந்து ஆட்சி மொழி, அது அலுவல் மொழியாக இருக்குது இந்திய மொழிகளில். ஐயா எழுத்தாளர் ஞானி அவர்கள் சொன்னது போல் இந்தியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிராந்திய மொழி தான், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தி நேஷனல், மற்ற மொழியெல்லாம் ரீஜனலுங்கிறத. அப்போ ஏன் நேஷனல் என்னாச்சு, என் தாய்மொழி என்னாச்சுங்கிற கேள்வி எனக்கு வந்துடும். அதுதான் இங்கே இருக்கிற உணர்வு சிக்கல். அதை புரிஞ்சுக்கணும், இதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். உண்மையிலேயே பிரிவினையை தூண்டுவது யார், உண்மையிலேயே இறையாண்மைக்கு எதிரானவர்கள், ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். எங்களை குறையே சொல்லக்கூடாது. அப்போ இந்தி வந்து 400 ஆண்டுகளை கூட தொடலை. இந்தி கூடுதலாக 2-3 மாநிலங்களில் வேணால் அது மொழியாக, அவருடைய தாய்மொழியாக இருக்கலாம், வழக்க பேச்சு மொழியாக இருக்கலாம் ஒழிய,
நாடு முழுமைக்கும் அதை கொண்டு வரணும்ங்கிற அவசியம் இருக்கு. இந்திய தாய்மொழியாக கொண்ட நம் மாநிலங்களில் அதை பேச்சு அது ஆட்சி மொழியாக இருக்கட்டும், அதிகார மொழியாக இருக்கட்டும், தொடர்பு மொழியாக ஆங்கிலம். எங்களுக்கு தாய்மொழி தமிழ் கொள்கை மொழி, எங்களுக்கு ஆட்சி மொழி அதிகார அலுவல் மொழி, தொடர்பு மொழி ஆங்கிலம். அப்படி வச்சுக்கிறோம். உனக்கு கடிதம் எழுப்பும்போது என் தாய்மொழி புரியாது, ஆங்கிலத்தில் அனுப்புகிறேன். ஆந்திராவுக்கு முதலமைச்சருக்கு அனுப்பணுமா, ஆங்கிலத்தில் அனுப்புகிறேன். அவ்வளோதானே. என் நாட்டுக்குள்ளே என்னுடைய இப்போ அதிகாரிகளுக்கு என்னுடைய மக்களுக்கு ஒரு அறிவிக்கை நான் கொடுக்கணுமா, நான் தாய்மொழியில் கொடுக்குறேன். இதுதான் இந்த நாட்டில் மொழிக் கொள்கையாக இருக்க முடியுமே ஒழிய, தேவையற்று அது முடியாது போகாது. எங்களுக்கு ஒரு கோப்பு ஒரு கடிதத்தை அனுப்புறீங்க, அதையே நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷில் அனுப்புறீங்க, தமிழில் அனுப்புங்கன்னு கேட்டால் அதுக்கு நேரம் இல்லைன்றீங்க. ஒரு வெக்கம் எல்லாம் உங்களுக்கு. எங்ககிட்ட வரி வாங்க உங்களுக்கு நேரம் இருக்குது, பத்து வரி கடிதத்தை எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையோ. அப்போ அதில் அது கொழுப்பு தானே, அதில் அதிகார கொழுப்பு தானே. அப்போ அது என்ன ஆயிரும்னா, ஒரு தலைமுறை நுட்பமாக கவனிச்சுட்டு வந்து ஒரு நாள் வெடிக்கும், வெடிக்கும். இப்போ பாருங்கள், வட இந்தியாவில் என்ன நடக்குது பாருங்கள், பீகாரில் நடக்குது, பஞ்சாபில் நடக்குது, போய் இந்தி எழுத்து அழிக்கிறான். கர்நாடகாவில் நடக்குது, தொடர்வண்டி நிலையத்தில் இந்தியா உடைக்கிறான். அதை நாங்கள் உடைச்சா ஃபாசிசம்பிங்க, அவன் உடைச்சா நேஷனலிசம்பிங்க. அதனால் அந்த அளவுக்கு எங்களை தள்ளிடாதீங்க, தயவு செய்து தள்ளிடாதீங்க. அது வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக இருக்காது. காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ இவர்கள் என்ன இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பிஜேபியின் தயவில் தான் இந்த ஆட்சியை நீட்டிக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சி ஆட்சி அதை எடுத்துக்கிட்டது, அதான் யதார்த்த உண்மை. இப்போ காங்கிரஸ் அல்லது பிஜேபி எது ஆண்டாலும் கர்நாடகாவுக்கு அனுசரணையாக இருக்கும். காரணம் அங்கே ஆளுங்கட்சிகளாக இருக்குது. ஒன்று இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது, பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியாக இருக்குது, இல்லை காங்கிரஸ் ஆளும் இது எதிர்கட்சி. அப்போ ஆளுகிற உயரத்தில் இருக்கிற அந்த தகுதியை நாம் இழந்து விடக்கூடாது என்று கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக எது இருக்கோ அதை தான் செய்யும். இப்போ உங்களுக்கு விளங்குதுன்னு இங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவே என்னோட சேர்ந்து காவிரி உரிமைக்கு போராட சொல்லுங்களேன், இல்லை காங்கிரஸுக்கு போராட சொல்லுங்களேன், வராது. அதே மாதிரி கேரளாவிலையுமே முல்லை பெரியாற்று அணைக்கு என்னோட போராட சொல்லுங்கள், கம்யூனிஸ்ட்டுகளை காங்கிரஸும் போராடுது. ஏன்னா அங்கே நீங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவானீங்கன்னா அங்கே கம்யூனிஸ்ட் வென்றும், கம்யூனிஸ்ட் போகிறோன்னா காங்கிரஸ் வென்றும். அந்தந்த மாநில மக்களின் உணர்வுக்கு ஏற்ப அவங்க அரசியல் செய்வாங்க. ஆனால் எங்களை இந்திய உணர்வோடு இருக்க சொல்லுவாங்க. இங்கே தான் இருக்குது ஆபத்து. அப்படி இல்லை, நீங்கள் வாய்ப்பு இல்லை, வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் நீட்டுத் தேர்வை எழுதாமல் நிராகரிப்போம்னா மாணவர்கள் போராடி வெளியில் வர முடியாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வழியே இல்லாமல் தான் நம்ம பிள்ளைகள் போய் அதை எழுதுகிறாங்க. ஆனால் அது கொடும் சூழல் தான். நீங்கள் அந்த நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் நம்ம மருத்துவ 24 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது நம்ம தான், நமக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இந்தியாவிலே முதன்மையானது. ஏன்னா இங்கே வந்து மக்கள் இந்த மக்களின் காசில் இந்த மக்களுக்கான மருத்துவ வசதி கட்டமைச்சதில் இன்றைக்கி எந்த கல்லூரியிலையுமே மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 100 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருப்பாங்க, அதிகபட்சமாக பூரா வட இந்தியர்கள். அவர்கள் படிச்சுட்டு இந்த மாநில மக்களுக்கு எப்படி மருத்துவம் பார்ப்பாங்க? அப்போ அதுக்காக தான் நம்ம அதை கேட்குறோம். அப்போ அவங்க வந்து என்னென்ன வட இந்தியர்கள் வந்து அதிகப்படியாக அவங்க தேர்ச்சி பெறது காரணம் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு தேர்வை நடத்துகிற அந்த ஆசிரியர்களே நீங்கள் அவங்கள பிட்டடிக்க அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சரியாக வரல. இல்லை அந்த முறை வந்து அதனால் மாணவர்கள் எதிர எழுதுகிறாங்களே அப்படின்னா, இப்போ நீ உங்கள் பிரியாணி தான் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் கூழ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிச்சுத்தான் உயிர்வாழ நினைப்பீங்க. இப்போ நீட்டு ஆனாலும் நம்ம நீர் அந்த இது இருக்குது. இப்போ கொரோனா முடியலை, அதோட பழகிக்கிறேன்னு அதிகாரம் சொல்லிடுச்சு. வழி இல்லாமல் நம்ம முகம் முடிய போட்டு கையில் போட்டு சானிடைசர் போட்டு சோப் போட்டுக்கிட்டு என்ன கொரோனாங்கிறாங்க, அதை மீறி வெளியில் வராங்க, வழி இல்லை. அந்த நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். மாணவரோ மாணவியோ இறந்து போகும்போது மட்டும்தான் அழுத்தம் இங்கே வச்சு தள்ளாதீங்க. இல்லை இதுக்கு வந்து இது கடுமையான சட்ட போராட்டம் பண்ணோம். ஒரு மாநிலமே இது கொந்தளிச்சு அதிலிருந்து நம்ம விளக்கு பெறணும். இப்போ அதுதான் இருக்குது. அதுக்கு இது வலுவான ஒரு ஆட்சி உருவாகணும், அப்போ தான் இது சரியாக வரும். நான் வந்து என் பிள்ளைகளுக்கு சொல்லுவது என்னென்னா, இங்கே வந்து இது உயிருக்கு மதிப்பற்ற ஒரு நாடு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பல போராட்டங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கோம், நீர் உரிமைக்கோ மொழி உரிமைக்கோ, அதே மாதிரி ஈழப்படுகொலை தடுப்புக்கோ நம்ம பல உயிர்களை கொடுத்துருக்கோம். இவர்கள் நம்ம ரத்தத்தை நம் மரணத்தை ருசிப்பார்கள் ரசிப்பார்களே ஒழிய அதுக்கு செவி சாய்த்து அதுக்கு கருணை காட்டி இறக்கப்பட்டு அதுக்கு ஒரு தீர்வுக்கு வரவே மாட்டார்கள். இன்னும் நம்ம 9 பேர் இல்லை, 9000 பேர் இறந்தாலும் இவர் செவி சாய்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கோட்பாடு அது, அவர்களுடைய கொள்கை முடிவு அது, செவி சாய்க்க மாட்டார். அது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த பிஜேபியை வந்து மனித குல எதிரி அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவளுடைய கர்மான்றுவாங்க, அவள் தலையில் விதிக்கப்பட்டிருக்குது அதான்ருவாங்க. அதனால தான் அவங்க இறங்கி என்னோட வரமாட்டாங்க, என்னுடைய கூரையை வந்து பார்க்க மாட்டாங்க, குடிசையை பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய எதை துயரத்தையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாருடைய கவலையும் தெரியாது. இத்தனை லட்சம் பேர் பட்டினி கிடக்கிறானேன்னு ஒரு தடவை சொல்லுங்கள். அவ ஃபேக்ட்
அவள் ஃபேட் அது அவள் கர்மா அவள் வாங்கி வந்த விதி அவளுடைய ஊழ் வினைன்ட்டு போயிடுவான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர்கள் வந்து நம்மளை கவனிக்கவே மாட்டார்கள் அவர்கள். அது அதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம், அந்த கோட்பாட்டையே நம்ம எதிர்க்கிறோம், தகர்க்க நினைக்கிறோம். அதனால என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீங்கள் உயிரை கொடுத்து இறந்து போராடுவதை விட இருந்து போராடணும்னு நினைங்க, அதுதான் வலிச்சே இருக்கு. இப்போ நீங்கள் 9 பேர் உயிரை கொடுத்தும் ஒன்றும் நடக்கலை இங்கே. அதனால நீங்கள் உங்களை பெற்று ஆசையாசையாக வளர்த்து பெருங்கனவோடு இருக்கிற அந்த தாய்மை பாசங்காட்டி வளர்த்த தாய் தந்தையரை உறவினர்களை எங்களை போன்ற எல்லோரையும் நேசிக்கிற பிள்ளைகளை கலங்கடித்து மனச்சோர்வு காலாக்குவதை நிறுத்தணும். நீங்கள் உயிரை கொடுப்பதை நிப்பாட்டுங்க, பார்த்துக்குருவோம். நமக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு காலம் வரும். அன்னைக்கு இவர்களை வந்து நாம் இருந்து போராடி வீழ்த்த முடியும். இந்த நீட்டு தேர்வில் ஒரு சாதாரண நம்ம ஒழிக்க முடியும். அதுக்கு வந்து எல்லாரும் உணர்வு பெற்ற எல்லாரும் ஒன்றாக இணைந்து நிற்கணும், அதுதான் முக்கியம். இதில் உயிரை கொடுக்குறதுனால ஒரு பயனும் வரப்போகிறதில்ல. இப்போ இறந்தது ஒரு நாட்டின் பிரதமர், ஒரு வருத்தம் இல்லை. இதே வட இந்தியாவில் ஒரு மாணவி மாணவி செத்து இருந்தால் எத்தனை எவ்வளவு பேர் அதுக்கு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு வருத்தம் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு உலக அழைட்டு வந்தால் சுட்டில் வாழ்த்து செய்தி போட தெரியுது, சுட்டு செய்தியில் இத்தனை பிள்ளைகள் இறந்துருக்காங்க, அதுக்கு வருத்த செய்தி இந்த நாட்டின் பிரதமருக்கு போட தெரியாதா? எங்களுக்கும் சேர்த்து அவர் தானே பிரதமர். அது அவ்வளோதான் எங்கள் மேலே அவங்களுக்கு பரிவு கருணை.